ஹாய் நண்பா. ஸோ என்னென்ன பட்டியல் ஜாப்ஸ்ல என்ன பார்க்க போகிறோன்னா, ஆவின் பால் நிறுவனத்திலிருந்து மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்புகள் அறிவிச்சுட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் ஒரு 3 மாவட்டத்திற்கான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸோ 3 மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலுமே எலிஜிபிள் தான், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நிறைய விதமான தனியார் வேலை வாய்ப்புகள் பற்றின தகவல்கள் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க தற்பொழுது வீடியோக்களை போயிட்டு இந்த ஜாப் அதன் அப்டேட்டை ப்ரீஃபாக பார்க்கலாம். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் 1000 to 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பார்ட் டைம் ஜாப்பை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மாவட்ட வாரியாக வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் மாவட்டத்துடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு இந்த பார்ட் டைம் ஜாப் பற்றின என்டைய டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், மேல் ஃபீமேல் எல்லாருக்குமே இந்த ஜாப் நீங்கள் எடுத்து பண்ணலாம். மினிமமாக நீங்கள் 18 வயது கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். அதிலிருந்து எந்த ஏஜ் இருந்தாலும் தாராளமாக இந்த பார்ட் டைம் ஜாப்பை நீங்கள் எடுத்து பண்ணலாம். எல்லா மாவட்டத்துடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். பொதுவாகவே ஆவினில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் மோஸ்ட்லி வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் டீடைல்ஸ், உங்களை பற்றின பேசிக் டீடைல்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேருந்து நிறையவே கேட்டிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான டாக்குமெண்ட் வந்து அது கூட நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்டாச்சு ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் வைக்கணும். உங்களுடைய சர்டிஃபிகேட் என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கல்வி சான்றிதழ், அதாவது எல்லா கல்வி சான்றிதழும், எந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சான்றிதழ், அதாவது ஜாதி சான்றிதழ் வைக்கிற மாதிரி இருக்கும். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நீங்கள் ஆதார் கார்டு வச்சாலே போதும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் தான் வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டாச்ட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த ஜெராக்ஸில் பாட்டமில் உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் போட்டுருங்க. உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் போடுறது மூலமாக அது வந்து செல்ஃப் அட்டாச்டு டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டு. அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து டிடி எடுக்க சொல்லியிருக்காங்க, அதாவது உங்களுக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 rupees ஃபீஸ் இருக்கும். ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 rupees. இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்கில் டிடி எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிடியோட ஒரிஜினல் காப்பியும் நீங்கள் இதில் வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்ராச்ட் என்விலாப்க்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 3 போஸ்ட் கவர் வந்து உள்ளே வைக்க சொல்லியிருக்காங்க, அது எந்த ஃபார்மெட்டில் எழுதி வைக்கணும் அப்படிங்கிறது நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 2 copies ஆஃப் ஹால் டிக்கெட், ஒரு 2 copy வந்து ஹால் டிக்கெட் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் ஃபில் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு 2 passport size photo உள்ளே நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 copy ஆஃப் ஹால் டிக்கெட் வந்து உள்ளே வைக்க சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் காப்பி, ஸோ ரைட் சைட் கார்னர் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கேண்டிடேட் காப்பின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் காப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹால் டிக்கெட்டில் நீங்கள் என்னெல்லாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் அட்ரஸ், அதுக்கப்புறம் சைன், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதாவது இதில் வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட்டில் உங்களுடைய நேம் எழுதுகிற மாதிரி இருக்கும், உங்களுடைய அட்ரஸை நீங்கள் ப்ரீஃபாக எழுதிக்கோங்க. தென் ரைட் சைடில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து ஒரு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டுருங்க. இவ்வளோ தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டையுமே நீங்கள் ஒன்றா அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு நீங்கள் அனுப்பினாலே போதும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த ஃபார்மெட் வந்து ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டோட நம்பர் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், இதே ஃபார்மெட் தான். அதே மாதிரி உங்களுக்கு 2 address, எந்த அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் மேனேஜர், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர், லைக் இந்த மாதிரி இந்த அட்ரஸை நீங்கள் எழுதி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ஒரு 3 numbers ஆஃப் செல்ஃப் அட்ரஸ்ட் என்விலப் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த என்விலப் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கவர், இந்த போஸ்ட் கவர் இருக்கு இல்லையா, இதே மாதிரி ஒரு போஸ்ட் கவர், 3 cover நீங்கள் உள்ளே வைக்கணும். ஸோ உள்ளே வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்ரஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க, அதாவது உங்களுடைய அட்ரஸை நீங்கள் எழுதி வைக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் உள்ளே வைக்கக்கூடிய அந்த கவரில் 2 addressல் உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கணும், சரிங்களா. ஸோ அந்த கவர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கும் அதே மாதிரி எக்ஸாம் பற்றின ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு தான் அந்த கவர், அந்த கவருக்குள்ளே வச்சு தான் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க. ஸோ அந்த கவரில் நீங்கள் உங்களுடைய 2 address மட்டும், உங்களுடைய 2 address எழுதணும், மறந்து மாற்றி எழுதிடாதீங்க. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தை தொடர்ந்து மதுரை, அதுக்கப்புறம் சிவகங்கை, இந்த 3 மாவட்டத்துக்கு தான் இப்போதைக்கு அறிவிப்பு வந்திருக்கு. மீதி இருக்கக்கூடிய 2 மாவட்டத்திற்கான அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போஸ்டிங் HVDன்னு சொல்லக்கூடிய இது ஒரு டிரைவர் போஸ்ட் தான், அதாவது ஹெவி வெஹிக்கிள் டிரைவர். ஒரு வேகன்சி இருக்குது, 19500 rupees அதிகபட்சமாக 62000 salary சொல்லியிருக்காங்க.
குறைந்தபட்சம் நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், வேலிடான ஒரு லைசன்ஸ் வேணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 வருட பணி அனுபவம் வந்து வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கேட்டகரி, டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 1 வேகன்சி இருக்குது. நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கணும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சுட்டு கூடுதலாக நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லைனா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12ஆம் வகுப்பு மட்டும் படிச்சிருந்தாலே போதும், அப்படி இல்லைனா நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு ட்ரேட் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 15,700 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 9 வேகன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சி வந்து காஸ்ட் வைஸ் படி பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க, ஒன் பை ஒன்னாக நீங்கள் ப்ரீஃபாக செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான வயது வரம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆயிடணும். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏஜ் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓசி கேட்டகரி ஒரு 30 வயது, எம்பிசி டிஎன்சி பிசி 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ ஒரு 35 வயது வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் கேட்டகரி இருக்குல்ல, உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும், எக்ஸாம் மூலமாக தான் ஆட்களை வந்து தேர்வு செய்வாங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த டிரைவர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட், அதாவது டிரைவிங் ரிலேட்டடாக வந்து ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, எக்ஸாம் வேறு எதுவுமே கிடையாது. டெக்னீஷியன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் செலெக்ஷன் தான், அதாவது நீங்கள் அந்த ஜாபோட குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்ன எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ ஸோ அந்த மார்க்கை கால்குலேஷன் பண்ணி தான் அவங்க வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது அகாடமிக் குவாலிஃபிகேஷன் ஒரு 90 மார்க்கு, அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் ஒரு 10 மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் ஃபைனலாக சொல்லக்கூடிய அந்த எஸ்எஃப்ஏ கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த எஸ்எஃப்ஏக்கு வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் ஒரு 85 மார்க்கு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஒரு 15 மார்க்கு, சரிங்களா. ஸோ இந்த சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உங்களுக்கு நிறைய மாவட்ட வாரியாக நிறைய வேலைவாய்ப்பு அறிவிச்சிட்டு வராங்க. ரீசெண்டாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஆவின் 460 சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட்டுக்கான ஜாபுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஹால் டிக்கெட் பற்றின ஒரு அப்டேட் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ பிப்ரவரி மந்த் எண்டுக்குள்ளே அதற்கான ஹால் டிக்கெட் போட்டுருவாங்க, ஏன்னா ரிமைனிங் ஜாபுக்கெல்லாம் போட்டுருவாங்க. ஸோ அதை தொடர்ந்து பிப்ரவரி மந்த் எண்டுக்குள்ளே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய நண்பர்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இப்போ வேறு வேறு மாவட்டத்தில் வந்து ஆஃப்லைன் மோடில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோட் எக்ஸாம் தான். மற்ற மாவட்டத்தில் ஆஃப்லைன் மோடில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அதில் நீங்கள் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, உங்கள்கிட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய டெலிகிராமில் அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் டீடைல்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அப்படி இல்லைனா நம்மளுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய நண்பர்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுவேன். ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ தென் வந்து இந்த ஜாப்புக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கலாம். எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ, பாய். ஸோ டெய்லி மார்னிங் நீங்கள் நம்மளுடைய வெப்சைட் செக் பண்ணுறது மூலமாக நிறைய விதமான வேலைவாய்ப்பு பற்றின தகவல்கள் டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் டிஎன் ஜாப் சோன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் நம்மளுடைய வெப்சைட் ஃபஸ்ட்டே வந்துடும். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டில் ஜாபை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாகவே கொடுத்துருக்கோம். அதாவது இன்றைய வேலைவாய்ப்பு, தமிழக அரசு வேலைவாய்ப்பு, மத்திய அரசு வேலைவாய்ப்பு, தனியார் வேலைவாய்ப்பு அப்படின்னு நிறையவே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, லைக் அதாவது எனி டிகிரி ஜாப்ல இருந்து டிப்ளமோ ஐடிஏ 12th 10th இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி ஜாப் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே எளிமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஎன் ஜாப் சோன்.